யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளத்தை டெய்லி பேசிஸில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து ஹீட் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எதனால் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து வருது, இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே வந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் அதே மாதிரி பாடி ஹீட் வந்து ஆகுது அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம், என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆக்சுவலாக நம்ம டயட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதுக்கும் பாடி ஹீட் வந்து ஆகிறதுக்கும் பெரிய சயின்ஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. என்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், என்ன மிஸ்டேக்ஸை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நார்மல் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து அந்த ப்ராப்ளத்தில் நம்மளால் வெளியே வர முடியும். அதில் ஃபஸ்ட் ரீசன், வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே வந்து டெய்லி பேசிஸில் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. முன்னாடி வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா எப்போனா வந்து பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தோணும் போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் அப்படின்ற ஒரு லெவல் வந்து என்னன்னா நடக்கவே நடக்காது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோமோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் பண்ணோம், ஈவன் நிறைய ஸ்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் வந்து ஆகும். இதனால அதாவது தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இன்டேக் பண்ணாமல் இருக்கோம், நம்ம வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட் வந்து ஹையாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாது. ஒரு 1 hour நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லா இன்டென்சிவாக வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 liter வாட்டர் கூட நம்மளோட பாடியை விட்டு ஈஸியாக வந்து வெளியாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பாடி வந்து எப்பயுமே வந்து ஹீட்டாக தான் வந்திருக்கும். இதுவுமே ஒரு ரீசன் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுக்கு. அடுத்த ரீசன், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுனால ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நீங்கள் அதிகமாக வந்து எடுப்பீங்க. ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்மளோட பாடியில் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் வந்து எடுக்கும். ஈவன் அதுக்கு வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தேவைப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்புறம் எங்கேருந்து வந்து ப்ரோட்டீன் டைஜஷன் ஆகிறதுக்கு வாட்டர் வந்து கிடைக்கும். அப்போ டைஜஷன் ஆக ரொம்ப வந்து என்னென்னா கஷ்டப்படும், ஈவன் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை கூட ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்த ரீசன், வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பசிக்கவே வந்து கூடாது, லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பசிக்கணும், அப்படி பசிச்சா தான் நம்மளால் வந்து கம்மியாக சாப்பிட முடியும், கரெக்டாக சாப்பிட முடியும், வெயிட் லாஸையும் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைபர் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபைபர் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் சாலிபிள் ஃபைபர் வந்து எடுத்தாலும் சரி, இன்சாலிபிள் ஃபைபர் வந்து எடுத்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ஃபைபரை டைஜஷனே வந்து பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ நீங்கள் வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட பாடி வந்து ஹீட்டும் ஆகும், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தையும் வந்தோம்னா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ரெகுலர் பேசிஸில் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்டுருக்காங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டதுனால வந்து அவங்களுக்கு பாடி ஹீட்லாம் வந்து ஆகிறது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு வந்து வரல. சப்பாத்தி வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து எடுக்கிறது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அப்படி எடுத்தாலுமே கரெக்டான வாட்டர் இன்டேக்கு, எவ்வளோ அவங்க பாடிக்கு தேவையான ஃபைபரோ அந்தளவு வந்து எடுத்து அதுக்கு மேலே வந்து எடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு ப்ராப்ளமே அவங்க வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் பாடி ஹீட்டும் வந்து ஆகுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட மிஷன் என்னன்னா 20-30 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். சில ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.